வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க எஸ்கே ஃபேமிலி. நான் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான செட்டிநாடு உக்காரா தான் செய்ய போறேன். வாங்க இந்த செட்டிநாடு உக்காரா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த செட்டிநாடு உக்காராவுக்கு 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், 1.5 கப்பு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இது 1 கப்பு தான், சைடில் 1/2 கப்பு வச்சிருக்கேன். அது வந்து தண்ணி கொதிக்கும் போது சேர்த்துக்கலாம். இது வந்து 1 கப்பு தேங்காய் வந்து கொரை கொரப்பாக அடிச்சு வச்சிருக்கேன். மிக்சியில் 1/2 கப்பு ரவை எடுத்து வச்சிருக்கேன். இந்த செட்டிநாடு உக்காரா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்ல பாசிப்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பயத்தம் பருப்பு வறுக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சிருக்கேன். நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நம்ம பயத்தம் பருப்பு வறுத்தோம்னா ஸ்வீட்டு நல்லா டேஸ்டா வாசனையா கமகமன்னு இருக்கும். நெய் உறைஞ்சிடுச்சு, இப்போ பருப்பு வறுத்துக்கலாம். சும்மாவும் வறுத்துக்கலாம், நெய் சேர்த்து வறுக்கணும்னு இல்லை. நம்ம சும்மா வெறும்னே வெறும் கடாயில கூட வறுத்துக்கலாம். கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து வறுத்தோம்னா வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். பருப்பு நல்லா வறுத்தாச்சு. நான் பாசி பருப்பு பயத்தம் பருப்பு எடுத்து அதே கப்பில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம கடாயிலையும் வேக வச்சுக்கலாம், குக்கர்லேயும் வேக வச்சுக்கலாம். குக்கரில் வேக வச்சோம்னா ரொம்ப இழைஞ்சிடும். வந்து இந்த ஸ்வீட் வந்து பருப்பு ரொம்ப இழைஞ்சிருக்கக்கூடாது, கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருக்கணும். பருப்பு வெந்தும் இருக்கணும், குழையாமலும் இருக்கணும். அதுக்காக நான் ஒரு கடாயில் வேக வச்சுக்கிறேன். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் பார்த்து விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் பாசி பருப்பு வேகிறத வந்து பக்கத்து அடுப்பில் எடுத்து வச்சிருப்போறேன். பக்கத்து அடுப்பில் வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுங்காட்டியும் நம்ம வெல்லம் வந்து கொஞ்சம் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாம். இந்த வெல்லம் வந்து கொதிக்க வச்சு வடிகட்டுறதுக்கு நான் ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். 1/2 கப்பு வெல்லம், 1 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஸ்வீட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. சும்மா 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டிக்கணும். பாகுபதெல்லாம் இல்லை. வெல்லத்தில் இருக்கிற கல் மண் தூசிலாம் இருக்கும், நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது வாயில் கடிபடும், அதுக்காக தான். வெல்லம் நல்லா கொதிச்சிடுச்சு, கரைஞ்சிடுச்சு, கட்டிடலாம், நல்லா சவாப் பண்ணிடலாம். நம்ம பயத்தம் பருப்பு நல்லா வெந்துடுச்சு, ரொம்ப குழையக்கூடாது, வெந்தும் இருக்கணும். இது போல் நசுக்கும் போது நல்லா பருப்பு நசுங்கி இருக்கணும். சேர்த்து 1 பக்கம் வச்சிடலாம். ஸ்டவ்வில் 1 கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரியெல்லாம் வறுத்து எடுக்கணும். நெய் நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ வந்து முந்திரியெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முந்திரி நல்லா செவந்துடுச்சு, எல்லாத்தையும் 1 பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம முந்திரி வறுத்த அதே கடாயில் இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச 1/4 கப்பு ரவையை இந்த நெய்யில் சேர்த்து வறுத்துக்கலாம். ரவை வறுக்கும் போதும் அடுப்பு சிம் பண்ணி தான் வறுக்கணும், இல்லாட்டி ரவையோட கலர் மாறிடும். ரவை கொஞ்சம் வறுபட்ட உடனே நம்ம எடுத்து வச்ச 1 கப்பு தேங்காய் துருவல் அதை சேர்த்துடலாம். அந்த நெய்யில் ரவை வறுக்கிறோம்ல, அதுலேயே அதை கூட சேர்த்து தேங்காயும் வறுத்தணும். 5 நிமிஷம் நம்ம சிம்லேயே வச்சு நல்லா இந்த ரவையை கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ நல்லா வாசனை வருது, ரவை நல்லா வறுபட்டுருச்சு. நாம் கொதிக்க வச்ச வெள்ளம் தண்ணியை இதில் வடிகட்டிக்கலாம். நம்ம நாட்டு சர்க்கரையாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். இது வெள்ளன்றதுனால நான் வந்து வடிகட்டிக்கிறேன். இந்த திரி திரியா இருக்கிறது என்னடா கட்டி கட்டியா இருக்குதுன்னு நினைக்காதீங்க, அது ரவை இல்லை, நம்ம துருவி போட்ட தேங்காய் தான். இப்போ ரவை நல்லா வெந்து வந்தோடனே அதான் கூட தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடும். நம்ம ரவைலாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு, பருப்பு நல்லா வேக வச்சு இது போல் நம்ம கரண்டிலேயே மசிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை இதெல்லாம் சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விடணும். வாசனைக்கு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். எப்பவுமே ஸ்வீட் செய்யும் போது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கணும், ஒரே 1 சிட்டிகை, அவ்வளோதான். அப்போதான் இனிப்போட சுவையை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும்.
ஏலக்காய் உப்பு சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பருப்பெல்லாம் சேர்க்கும் போது எவ்வளோ தலை தலைன்னு லூஸாக இருந்தது. இப்போ ஒரு 5 நிமிஷமாக கலரிட்டு இருக்கேன், நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இது மேலே அப்படியே நம்ம வறுத்து வச்ச முந்திரியை வந்து தூவிக்கலாம். இப்போ செட்டிநாடு உக்காரா ரெடி ஆயிடுச்சு.